வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பாள் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், ரெகுலராக பண்ணுற நிறைய பேர் இன்னும் பொரிச்சு கூட்டு நீங்கள் பண்ணி காமிக்கலை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா. ஸோ பொரிச்சு குழம்பு, அதுவும் அவரைக்கால எப்படி பண்ணலாம்? ஜென்ரலாக எல்லோரும் பார்த்துருப்பேன், முருங்கைக்காய் பொரிச்சு குழம்பு பார்த்துருப்பேன், பொடலங்காய் பொரிச்ச குழம்பு பார்த்துருக்கேன், அப்படிலாம் பார்த்துருப்பேன். அவரைக்காலையும் இது ரொம்ப நல்லா இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு அரைச்சி எடுத்துக்கணும், அதுக்கு வறுத்து அரைச்சி எடுத்துக்கணும். அது எப்படின்றத முதல்ல காமிச்சிடுறேன். இது ஒரு கால் கிலோ அவரைக்காயை இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். இதோடு கூட எனக்கு பொரிச்சு குழம்பு அப்படி சொல்லி சொன்னால் எனக்கு பைத்தம்பருப்பு போட்டு பண்ணால் தான் எனக்கு பிடிக்கும். ஸோ அதனால் நான் எப்படி பண்ணிப்பேனோ அதே மாதிரியே நான் உங்களுக்கு பண்ணி காமிப்பேன். ஜென்ரலாக எல்லோரும் துவரம்பருப்பு கூட வேக வச்சு அதில் போடுவா. உங்கள் சௌரியம், உங்களுக்கு பைத்தம்பருப்பு பிடிக்காது, துவரம்பருப்பு தான் பிடிக்கும்னா நீங்கள் துவரம்பருப்பை கூட அதில் இது பண்ணிக்கலாம். இதுக்கு வேணுங்கிறது நம்ம வறுத்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். கால் ஸ்பூன் மிளகு போடுறேன். ஒரு ஸ்பூன் கிட்ட உளுத்தம்பருப்பு. ஒரே ஒரு மிளகா வத்தல். கேரளாக்காரளோட மிளகூட்டலும் நம்மளோட பொரிச்ச குழம்பும் ஒன்னான்னு கேட்டேன்னா இல்லை. மிளகூட்டல் அப்படிங்கிறது அவள் மிளகு யூஸ் பண்ணவே மாட்டா, ஆனாலே அதுக்கு மிளகூட்டல்னு சொல்லுவாள். அவளோட மிளகுட்டலில் வந்து பூஷணிக்காய், பரங்கிக்காய் அந்த மாதிரி ஐட்டம்லாம் தான் போட்டு பண்ணுவாள். நம்மளோட பொரிச்ச குழம்புங்கிறது நம்ம இந்த மாதிரி காயெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணுறது. அவள் வந்து வரமிளகா, தேங்காய், ஜீரகம் இது தான் அரைச்சி விடுவாள். அதுதான் மிளகுட்டல் அவளுக்கு. இதுதான் நம்மளோட மிளகுட்டல். இது கா இதை சிறந்துவிட்டும் ஒரு மூணு ஸ்பூன் தேங்காய் போட்டிருக்கேன். பச்சையாக ஒரு கால் ஸ்பூன் ஜீரகமும் வச்சு இதை எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன். இப்போ நம்ம பொரிச்சு கூட்டு பண்ண ஆரம்பிக்கலாம். பைத்தம்பருப்பு ஒரு முக்கால் வைக்காடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப் கிட்டக்க. எப்பயுமே பருப்போட கூட சேர்ந்து காய் வெந்ததுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த இதில் இந்த அவரைக்காயும் ஆட் பண்ணலாம். இது அவாவா சௌகரியம், பச்சைக்கடலை வேணுங்கிறவா கொஞ்சம் போட்டேனா இது நல்லாயிருக்கும். எங்களுக்கு பிடிக்காது வேண்டான்னா போடாதீங்க. இதில் இப்போ கொஞ்சம் பெருங்காய பொடி போடலாம். மஞ்சள் பொடி கொஞ்சம். நல்லா கொதிச்சு வேகட்டும், அப்புறம் அரைச்சி விட்டது கலந்தோலாம் சரியாக இருக்கும். இது ஒரு 10 மினிட்ஸ் வேகட்டும் இது நல்லா. இதில் வந்து பொரிச்ச குழம்பு நிறைய பேர் என்ன இந்த மாதிரி அது ஒரு கேள்வி கேட்டிருந்தா, நாங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோம் அதுக்கு சொல்லுங்கோ, எப்போ தான் டெலிவரி ஆகிருக்கு அதுக்கு சொல்லுங்கோலாம் கேட்டிருந்தா. டெலிவரி ஆனவாளுக்கெல்லாம் இந்த பொரிச்ச குழம்புங்கிறது ஏன்னா புளி வந்து ரொம்ப சேர்க்கக்கூடாது அவளுக்கெல்லாம் அப்படிங்கிறது. இந்த மாதிரி பொரிச்ச கூட்டுலாம் நல்லா பண்ணி தாராளமாக கொடுக்கலாம் அவளுக்கு. ஆனால் இதில் அவளுக்கு தேங்காய் சேர்க்க முடியாது. என்ன பண்ணணும்னா இந்த காயெல்லாம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா பைத்தம்பருப்போடையே சேர்த்து போட்டு காயை நல்லா வேக விட்டு உப்பு பெருங்காயெல்லாம் போட்டு வேக விட்டுட்டு மிளகு ஜீரகத்தை பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அதை இதில் போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுட்டு நெய்யில் தாளிச்சு கொட்டி அவளுக்கு புல பெத்த அவளுக்கெல்லாம் போட்டுருங்கோ. அது வந்து அவளுக்கு புடலங்காயில் பண்ணலாம், இந்த மாதிரி அவரைக்காயில் பண்ணலாம், முருங்கைக்காயில் கண்டிப்பாக பண்ணி கொடுக்கலாம் புதுசாக பிரசவித்த அவளுக்கெல்லாம். ஏன்னா அவளுக்கு அயன் அப்போல்லாம் நிறைய தேவையாக இருக்கும். இதெல்லாம் கொடுக்கலாம் நீங்கள். அதாவது ஏன் ஜென்ரலாகவே புல பெத்த அவளுக்கு புளி எப்படி இது பண்ணணும்னா சுட்டுட்டு தான் அவளுக்கு ரசமே வைக்கணும்.
புளிப்பத்துவாளுக்கெல்லாம் புளிக்குழம்பெல்லாம் கொடுக்கக்கூடாதும்பா. வத்தக்குழம்பு புளிக்குழம்பெல்லாம் கொடுக்கக்கூடாது. ரசம் கொடுக்கலாம். ரசம் வந்து இந்த மாதிரி புளியை நல்லா சுட்டுட்டு ரசம் வைக்கலாம் அப்படின்பா. மோஸ்ட்லி தொகையல் இந்த மாதிரி கூட்டு வெஜிடபிள்ஸ் நிறைய கொடுக்கலாம் அவளுக்கெல்லாம். ஸோ இது 10 நிமிஷம் வேகட்டும், அப்புறம் பார்க்கலாம். நம்ம காய் நல்லா வெந்துடுத்தும். காய் வெந்துட்டான்னு காமிக்கிறதுக்கோசரம் இந்த அமுத்தி வேணா காமிக்கிறேன். எப்படி நல்லா வெந்துடுத்து பாருங்க, நல்லா வெந்துடுத்துது. அவரைக்காயெலாம் எப்பயுமே சீக்கிரம் வெந்துடும். இதை வந்து வறுத்து அரைச்சோம் இல்லையா, அது இதில் மிக்ஸ் பண்ணுறேன். கருவேப்பிலை போடலாம். நம்மளோட பொரிச்ச குழம்பு இதுதான். இந்த மாதிரி இதில் நீங்கள் என்ன காய் வேணால் யூஸ் பண்ணலாம். வெறும் முருங்கைக்காய் மட்டும் இது மாதிரி போட்டு பண்ணுறேன்னா பண்ணலாம். இல்லை முருங்கைக்காய் கேரட் சௌ சௌ ஆட் பண்ணி பண்ணுறேன்னா பண்ணலாம். இல்லை இந்த மாதிரி அவரைக்காயோட பண்ணுறேன்னா பண்ணலாம். இல்லை வெறும் புடலங்காய் போட்டு பண்ணுறேன்னாலும் பண்ணலாம். எப்படி வேணால் பண்ணலாம். இதுதான் இந்த பொரிச்ச குழம்போடது. இது முடிஞ்சுடுத்து அடுப்பு அணைச்சிட்றேன். இதுக்கு வந்து நான் ஒரு சைட் டிஷ் ஒன்று உங்களுக்கெல்லாம் சொல்லலான்னு பார்க்குறேன். இது என்னென்னு கேட்டேன்னா வாழைக்காய். வாழைக்காய் இந்த மாதிரி வேக வச்சுட்டேன், தோலியோடு போட்டு வேக வச்சுட்டேன். இலுப்பச்சட்டியில் போட்டு தண்ணி விட்டு வெந்ததுக்கப்புறம் இப்படி உரிச்சல்னா இந்த தோலி மட்டும் வந்துடும். இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி கேரட் திருகத்தில் இந்த மாதிரி திருகிடணும். ஃபஸ்ட்டு பொரிச்ச குழம்புக்கு நம்ம இப்போ தாளிச்சு கொட்டிடலாம். தேங்காய் எண்ணெய் 1 ஸ்பூன் விட்டுருக்கேன். கடுகு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். உளுத்தம் பருப்பு 1/2 ஸ்பூன். தாளிச்சு கொட்டியாச்சு நம்ம. அடுத்தது இந்த வாழைக்காய் பொடிமாஸ் அப்படின்னு பேர் இந்த பொரியலுக்கு. பொடிமாஸ்னா என்னென்னா காரம்லாம் போட்டு எண்ணெயை போட்டு வறுக்கிறதெல்லாம் இல்லை. ஜஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெயை விட்டு அதில் கடுகு உளுத்த பருப்பு பெருங்காயம் இஞ்சி பச்சை மிளகா எல்லாம் போட்டு வதக்கிறது தான் அது. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். இதே மாதிரி இந்த பொடிமாஸ் காய் எதுலெல்லாம் பண்ணலான்னு கேட்டேன்னா உருளைக்கிழங்குல கூட பண்ணலாம். அது ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுவும் குழந்தைகளுக்கெல்லாம் காரம் இல்லை அப்படின்ற காரம் சாப்பிட மாட்டா அப்படிங்கிற குழந்தைகளுக்கெல்லாம் பொடிமாஸ் உருளைக்கிழங்கு கறி பண்ணி கொடுத்தேன்னா ஜம்முன் சாப்பிடுவாளா. வாழைக்காயில் ஜஸ்ட் நம்ம எண்ணெயை விட்டு டீப் ரோஸ்ட் பண்ணி பண்ணி தான் பார்த்துருப்போம். இந்த மாதிரி காய் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தான் அது. கடுகு வெடிக்கிறது 1/2 ஸ்பூன். உளுத்தம் பருப்பு போடுறேன். கால் ஸ்பூன் பெருங்காய பொடி. கருவேப்பில இஞ்சி பச்சை மிளகா. உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க.
உளுத்த பருப்பில் நல்லா செவந்துட்டு கொஞ்சம் திருகினா வாழைக்காய் அதில் போடலாம். ஃபிஷ்ஷுக்கு தேவையான உப்பு, லைட்டாக மஞ்சப்பொடி, தேங்காய், இதெல்லாம் ஆப்ஷன், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. வாழைக்காய் வந்து ஜென்ரலி பார்த்தீங்கன்னா புளி நம்ம சேர்க்கலைன்னா அது கடுக்கும். ஸோ இப்போ இந்த காயில் எப்படி நீங்கள் புளி சேர்ப்பேன் அப்படின்னு கேட்டேன்னா, அடுப்பை அணைச்சிட்றேன், எலுமிச்சம்பழம் புழிஞ்சு வச்சுருக்கேன் ஒரு மூடி, அதை இதில் விட்டுடுறேன். நல்லா கலந்தாச்சு. ஸோ இந்த வெர்ஷன் ஆஃப் பொரிச்ச கூட்டு அண்ட் வாழைக்காய் பொடி மாஸ்காய் ரெண்டும் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.